விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. திரிபுரா சட்டப்பேரவை தேர்தலில் 60 தொகுதிகளிலும் தொடங்கியது வாக்குப்பதிவு. 3,337 வாக்குச்சாவடிகளில் 1,100 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்பதால் பாதுகாப்பு அதிகரிப்பு. ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு தனி அறையில் உணவு வழங்க வேண்டாம். சாலையோர ஓட்டல்களுக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தல். இந்திய சீன எல்லையில் கூடுதலாக 9,400 வீரர்களை நிறுத்த முடிவு. பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். காலியாக உள்ள ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்கள் நிரப்ப ஏற்பாடு. அறிவிப்பாணை வெளியிட்டது தமிழக அரசின் போக்குவரத்து துறை. சாதி கலவரங்கள் ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சேலத்தில் 4 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். கோடியக்கரை அருகே நாகை மீனவர்கள் மீது இலங்கையைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல். வலைகளை பருத்திக் கொண்டு விரட்டி அடித்ததாக கரை திரும்பியவர்கள் வேதனை. தமிழகம் உட்பட 3 மாநிலங்களில் 40 இடங்களில் என்ஐஏ நடத்திய சோதனை நிறைவு. லேப்டாப்புகள், செல்போன்கள், சிம் கார்டுகள், ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பரப்புரை தீவிரம். விதவிதமாக வாக்கு சேகரிக்கும் அரசியல் கட்சியினர். பரப்புரையில் வெடிக்கப்பட்ட பட்டாசு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பற்றி எரிந்த தென்னை மரம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்காளர்களின் விவரங்கள் தொலைபேசி எண்ணுடன் விற்பனை. சுமார் 80,000 வாக்காளர்களின் தரவுகள் தொலைபேசி எண்ணுடன் விற்கப்படுவதாக விளம்பரம். கோவை கொலை வழக்கில் கைதான 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர். மார்ச் 1 வரை காவலில் வைக்க உத்தரவு. கிருஷ்ணகிரி அருகே ராணுவ வீரர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. தலைமறைவாக இருந்த திமுக கவுன்சிலர் கைது. தேனி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீ. அரிய மரங்கள், மூலிகை செடிகள் எரிந்து நாசம். திருவண்ணாமலையில் ஏடிஎம்களில் கொள்ளை மற்றும் பெரம்பூர் நகைக்கடை கொள்ளை சம்பவங்கள் எதிரொலி. சென்னையில் இரவு நேர கண்காணிப்பையும் வாகன சோதனையையும் தீவிரப்படுத்திய காவல்துறை. சிவராத்திரியை முன்னிட்டு கோவில்களில் நாட்டியாஞ்சலி. பரத கலைஞர்கள் கண்கவர் நடனம். சிவகங்கை மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் 3 பிறகு பொறுப்பேற்பு. தேவிமாங்குடி வெற்றியை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததால் பதவியேற்றார். சட்டம் முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும். விழுப்புரம் ஆசிரமத்தில் பெண்கள் பாலியல் துன்புறுதலுக்கு ஆளானதாக புகார். அன்புஜோதி அறக்கட்டளையின் நிர்வாக அதிகாரி ஜூபின் பேபி கைது.
சென்னை விமான நிலையத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். கினியாவைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்தது சுங்கத்துறை. மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வரும் 28ஆம் தேதி வரை அவகாசம். 7 லட்சம் பேர் இன்னும் இணைக்க வேண்டியிருப்பதால் அவகாசம் நீட்டிப்பு. நடிகர் ரோபோ சங்கரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட கிளிகள் பறிமுதல். சமூக வலைதளத்தில் வீடியோ பதிவிட்ட நிலையில் வனத்துறை நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் நிக்கி ஹேலே. இந்தியரின் மகள் என்பதில் பெரும் நிலநடுக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட துருக்கி நாட்டிற்கு 10,000 நடமாடும் வீடுகள் விரைவில் வழங்கப்படும் என கத்தார் நாடு அறிவிப்பு. எட்டு மாநில திரை நட்சத்திரங்கள் பங்கேற்கும் செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக். சென்னை அணிக்கு மீண்டும் கேப்டனானார் நடிகர் ஆர்யா. பூமியிலிருந்து 400 கோடி ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள பால்வெளி மண்டலம். அகச்சிவப்பு நிறத்தில் பிரபஞ்சத்தை படமெடுத்த நாசாவின் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி. விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.